பொம்மி சுதா சீரியில்லை இன்னைக்கு என்ன இடக்கு பார்க்கலாம் வாங்க எப்பசோடு வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணலாம் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதர் தாங்க சுதாத் வந்து மயக்க நிலையில் இருக்காங்க பொம்மி வந்து செம்ம மாயாச்சாரம் பண்ணி எல்லோரும் அடித்து தம்சம் பண்ணுறாங்க அப்பான்னு பார்த்து குப்தா கீழே விழுந்துருந்த டாக்குமெண்ட்டை எடுத்து தப்பிச்சு ஓடிடலான்னு சொல்லிட்டு போ பார்க்குறாங்க குப்தா காலை வந்து போட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம பொம்மி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் உடனே வந்து தப்பிக்க முடியாமல் தவிக்கிறாங்க மாயாச்சாரம் மூலியமாக கண்ணிலேருந்து ஒரு இது லேசர் லைட் மாதிரி ஒன்று அடிக்கிறாங்க குப்தா வந்து மயங்கி அப்படியே கீழே விழுறாங்க என்னை விட்டுரு விட்டுருங்கிற மாதிரி கதறாங்க அந்த இடத்துல குப்தா மாயாஜாலம் மூலியமா குப்தா கையில் இருக்க பேப்பரை வந்து அப்படியே ராணி கையில் கொண்டு வந்துடுறாங்க சூப்பராக இருந்துச்சுனே சொன்னால் அந்த சீனெலாம் அக்கா கலக்கிட்டாக்கா அவன் போனால் போட்டு விட்டுருக்கா அப்படின்னு சொல்லுனேன் குப்தா வந்து அங்கேயிருந்து அடித்து புறண்டுக்கிட்டு வந்து வெளியே வந்து திடுபிடுன்னு இருக்காங்க சித்தார்த்தை கூப்பிட்டுட்டு உடனடியாக இங்கேருந்து கிளம்பு இனிமேட்டு இங்கே இருக்காதிங்கன்னு சொல்லுன்னேன் கயிறெல்லாம் அவுத்து விட்டுட்டு எந்திரியா எந்திரியா என்ன ஆச்சு அத்தனை பேர் இருந்தாங்க யாருமே இல்லை உன்னை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்களா என்ன நினச்சிகிட்டு இருக்க உனக்காக நான் சண்டை போட்டு எல்லாரையும் அடித்து ஓட விட்டேன் நீ என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க பாத்தியா டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கையில் வந்து டாக்குமெண்ட் வந்து காட்டுறாங்க என்னை நம்புற மாதிரியா இருக்கு என்னையா எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற தான் அவங்க கிட்டே அடி வாங்கி மயங்கி விழுந்துட்டல்ல அவ்வளோதானே உன்னோட பவர் ஓ என்னைய அசிங்கப்படுத்துற மாதிரி ஆகிட்டியா ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன் இப்போ என்னங்கிற சரி என் பின்னாடியே வராத நீ போ எனக்கு உனக்கும் தான் மூக்கனார் கயிறு வந்து கட்டியிருக்காங்க தெரியுமா ஏ தாலி கட்டியிருக்காங்கன்னு டேரெக்டாக சொல்ல மாட்டியா எதுக்கு சுற்றி சுற்றி சொல்கிறேன் ஆமாம் எது சொன்னால்தான் உனக்கு புரிய மாட்டேங்குது அதனால தான் நான் இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால தான் நான் உன் கூட வரேன் என்னையும் கூட்டிகிட்டு போக மரியாதையா இல்லைன்னு அவ்வளோ தான் அவங்கள அடித்த மாதிரி தூக்கி போட்டு மிதிக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்குன்னு நான் இது வரைக்கும் நீங்கள் எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதெல்லாம் நான் திருப்பி என்னை அடித்தேன்னா எத்தனை வாட்டி நீ என்னை அடித்த உண்மையிலே அடிச்சிருவாலோ இத்தனை பேரை வந்து நம்மளாலே சமாளிக்க முடியல ராணி கொஞ்சம் முடக்கா நம்பளே அடிச்சிருவாளுங்கிற மாதிரி சித்தார்த்து வந்து யோசிச்சிட்டே சரி சரி வாபா தாடிக்காரா பயந்துட்ட போல இருக்கு ஆமாம்மா உன்னை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேம்மா மரியாதையாக வாங்க இந்த மரியாதை போதுங்களா ஆ இது மாதிரி மரியாதையோட நடத்தணுங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க சாவித்திரிக்காங்களாம் பார்ட்டி போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் கடைசி நேரத்தில் வந்து பொம்மி வந்து ஆட்டத்தையே தலைகளெல்லாம் மாத்திருப்பா இதெல்லாம் சொன்னா இவங்களுக்கு என்ன தெரியும் கொஞ்ச நேரத்தில் சித்தார்த்தம் ராணியும் வரதானா போகிறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகுரன் அப்பன் பார்த்து என்ன நீங்கள் எதுவும் வரலையா அந்த பொம்மை இருக்காளே என்ன தம்பி சும்மா சும்மா பொம்மி பொம்மின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க எங்க பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா போனா போது தம்பியாச்சேன்னு சொல்லி விட்டுட்டு இருந்தா இன்னமும் நீங்கள் பொம்மி புராணமே பாடிக்கிட்டு இருக்கீங்க இல்லாத ஒருத்தர் எப்படி வர முடியும் அக்கா நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க கூடிய சீக்கிரம் பாருங்கள் சித்தார்த்தம் ராணியும் மாசா கெத்தா அந்த டாக்குமெண்ட்டோட வரதான் போகிறாங்க ஆவும்னா இதே மாதிரி பேசிகிட்டே இருக்காரு மாமா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா எங்கே நிம்மதியும் கெடுக்காதீங்க பாட்டிக்கு வரீங்களா வரலையா சரிப்பா வா போவோம் கேட்டு வாசல் வரைக்கும் சந்தோஷமா போவோம் எப்படி இருந்தாலும் நம்ம வெளியில் போகும்போது ராணி வந்துருவாங்கன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி படிக்கட்டில் வந்து நிற்கும்போது ராணி வந்துட்டாங்க பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க சவுத்திரி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அம்மா கிட்டேயும் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையா அந்த குப்தா வந்து இவங்க ரெண்டு பேரும் பத்திரமா அமுச்சு வச்சுருவாங்கன்னு பார்த்தா இப்படி ஆகிப்போச்சே எனக்கும் ஒன்றும் புரியலையம்மாங்கிற மாதிரி மனோ வந்து திங்க் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து காயத்தோட வந்து ரொம்ப சோகமாக வந்து வந்துட்டு இருக்காங்க சித்தார்த்தம் நம்ம ராணியும் பாட்டி தாத்தா கிட்ட சொல்கிறாங்க எப்படிப்பா என்ன ஆச்சு ஏன் உடம்புலாம் காயமாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா என்னை கட்டி போட்டு வச்சுருந்தாங்க ராணி தான் வந்து வீர சாகசம்லாம் செஞ்சு என்னை வந்து காப்பாற்றினாலாம் ஏய் காப்பாற்றினான்னு சொல்லு அது என்னை வீர சாகசம்னு சொல்லிகிட்டு இருக்கேன் என்னை பார்த்தா என்ன உடம்பு என்ன நக்கலா தெரியுதா அப்படின்னு சொல்லி க்யூவிட்டால் அழகாக வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க தாத்தாவும் பாட்டியும் சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஷர்ட் ஊத்து உள்ளுக்குள்ள வந்து இன்னொரு ஷேர்ட் போட்டிருக்காங்க அதுலேருந்து டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க நம்ம கடை நம்மக்கிட்ட தான் இருக்கும் முப்பத்தஞ்சு வருஷம் உழைப்ப யாராலையும் திருட முடியாது தாத்தா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கடவுளையே ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து பொம்மி எல்லாரும் அப்பன்னு பார்த்து தாமரை வந்து நான் வீட்டை விட்டு போறேன் நீ நல்லா இருந்தா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்றாங்க என்னக்கா ஆச்சு ஏன் வீட்டை விட்டு போகிறேங்கிற உனக்கு இந்த வீட்டில் யாரும் அவமரியாதை பண்ணாங்களா அப்படியெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்களே சிதம்பரம் தாத்தா சித்தார்த்து நான் எல்லாருமே வந்து நல்ல விதமான நடந்துக்கிறோம் டேரெக்டாக நம்மளை சொல்லாம சுற்றி வளைச்சு பேசுறா தெரியுமா உடனே வந்து சிதம்பரம் வந்து மாட்டி விட்டுறாங்க நம்ம தமனாவை அவன் ஏன் போகிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும் தம்முனா வந்து அடிச்சிட்டா தாமரைய எனக்கா சொல்கிற தமிழா வந்து உன்னை அடிச்சாலா ஏன் அடிச்சா ஏய் சொல்ல வேண்டியது தானே என்ன என்னை பார்த்தா பயமா அப்படின்னு சொல்லி தம்னா வந்து பேசுகிறாங்க எதுக்கடி அடித்த நீ பணத்தை திருடி ஓடி போயிட்டேன்னு ஏன் குடும்ப பணத்தை வந்து நானே திருடி ஓடி போகிறேன்னா இன்னமும் உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் திருடி திருடின்னு நினைக்கிறீங்களே என்னை பார்த்தா எப்படி உங்களுக்கு தெரியுது இந்த குடும்பம் உங்களுக்கு எவ்வளோ மதிப்பு அங்கீகாரம்லாம் கொடுக்குதோ அதே மாதிரி தான் நானும் இந்த குடும்பத்தில் ஒரு அங்கம் அப்படி இருக்கும்போது நம்ம முஞ்சியில் நம்மளே வந்து சாணி அடிச்சுப்போமா ஏன் என்னை நம்பவே மாட்டேங்கிறீங்க ஆமாம்மா எந்த பொந்தில் எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க நம்ம பத்மநாபன் சும்மாவே இருக்க மாட்டியாடா என்னடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் உண்மையாக தானே சொல்ல முடியும் இவன் நல்லவன்னு தெரியுது இருந்தாலும் அடிக்கடி இவன் பண்ணுற தப்புனால இவன் நல்லவளா கெட்டவளான்னு எனக்கே தெரியாமல் சந்தேகமாக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க எதுக்கடி அடித்த தாமரையை நான் தானே திருடியிருக்கேன் என் மேலே கை வந்து அடிச்சிருக்க வேண்டியதானே அதுக்குன்னு தாமரை அக்கா அடிக்கிறியா அக்கா இவ கை ஓங்கினப்ப நீ என்ன பூ பறிச்சுக்கிட்டு இருந்தியா திருப்பி கண்ணத்துலேயே வந்து அடி அடினு அடிக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்ணத்தில் வந்து டப்புனு அடிச்சிட்டாங்க நம்ம ராணி எதுக்கடி அடித்த எங்கள் ஊர் பழக்கம் திருப்பி கொடுக்கும்போது போனஸு வட்டி முதல்லமாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்காவை திருப்பி அடிக்கிறியான்னு சொல்லி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரெண்டு மூணு அடி சேர்த்து அடிச்சிடுறாங்க என்ன கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கே மாமா தப்பு பண்ணாங்க தண்டனை கொடுக்கணும் நீங்களும் கூட தான் வந்து என்ன திருடி திருடின்னு சொன்னீங்க எனக்கு கூட தான் கோவம் வந்துச்சு உங்கள் வயசு வித்தியாசம் பார்த்து அமைதியாக போயிட்டுருக்கேங்கிற மாதிரி ராணி சொன்னனால ஐயோ தமிழாகவே அடிக்கிறான்னு நம்மளே அடிச்சிருவா பேசாமல் இருக்குதா நல்லதுங்கிற மாதிரி அமைதியாகிடறாங்க சொல்கிறவங்க சொன்னால் மட்டும்தான் மிஸ்டர் பத்மராமன் வந்து அமைதியாக இருப்பாங்க போல இருக்கு இவன் வேற கலாய்க்கிறானே இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாதிரி பத்மராமன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து தாமரையா வீட்டுக்குள்ளே வந்து எல்லாரும் போக அவங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு போகிறாங்க சமயம் வந்து சாவித்துட்டு வந்து எல்லோரும் போனதுக்கப்புறம் பத்மநாபன் வந்து முறைக்கிறாங்க நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி சொல்கிறேன் அவன் மேலே எல்லோரும் குற்றச்சாட்டு போட்டிங்க அதுக்கேற்ற மாதிரி ஆமான் சம்மின்னு சொன்னேன் அவன் நிரபராதி அவள் அந்த தப்பு பண்ணவே இல்லை அப்போனா இதுக்கு பின்னாடி யாரும் ஒரு சதி வேலை தான் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்துலேயே அவள் சொன்னால பெட்டியில் பணத்தை எடுத்து வச்சுவங்க இவ்வளோ பணமாக வைப்பாங்க கரெக்ட்டு தான் இவ்வளோ பணத்தை வச்சுட்டு நான் எதுக்கு நடந்து இருக்க மாட்டேன் ஃப்ளைட்டு பிடிச்சி போக மாட்டேன்னான்னு கேட்டால் இல்லை கண்டிப்பாக கரெக்டு தான் இதில் வேறு ஏதோ சதி வேலைன்னு இருக்குது கொஞ்சம் விட்டால் என்னையே மாட்டி விட்டுருவோம் இருக்குன்னு சொல்லி ஸோ நான் கண்ணா அப்படின்னா திட்டிட்டு அங்கேயிருந்து மொட்டமாடிக்கு வந்து போகிறாங்க சாவித்திரியோட கேங் ரொம்பவே திங்க் இருக்காங்க நான் தான் சொன்னல பொம்மி இருக்கிற வரைக்கும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் என்ன தம்பி ஆகுணா பொம்மி பொம்மின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வேறு என்னத்த சொல்கிறது வேணால் நீங்கள் எதாவது திட்டம் போடுங்க நீங்கள் அமைதியாக இருந்ததை நினச்சி எனக்கே கேவலமாக இருக்குன்னு தம்னா வந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து வருத்தம் மனோவியும் மனோவியர் சாவித்திரியும் என்ன சாவித்திரி என்னை பற்றி புரிஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்லி தம்னா வந்து கேட்குறாங்க எனக்கு நடந்த சோகத்தை யாராலையும் வந்து ஜீர்ணிக்க முடியாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் அடுத்த திட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க நாங்கள் அடுத்தது ராணியை வந்து அமுச்சு வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா இனிமேல் ராணி விட்டு வச்சோம்னு வச்சுக்கி அவ்வளோதான் இப்போ அடுத்தடுத்தது வந்து இன்சூரன்ஸ் அது இதுவும் கண்டுபிடிச்சானா நம்மளை தூக்கி ரோட்டில் வந்து இன்னிக்கேட்ட வச்சுருவா அதனால் கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்தே ஆகணும்னா ராணியை பொம்மியை இருக்கிறதுக்கே அமுச்சு வச்சிடணும் ஏற்கனவே பொம்மியை சமாளிக்க முடியா இல்லை ராணியை அமுச்சு வச்சுட்டாங்கன்னா ரெண்டு பொம்மியை எப்படா சேர்ந்து சமாளிக்கிறதுங்கிற மாதிரி ரகுன் வந்து ரொம்ப பயந்துடுறாங்க எதுவுமே சொல்லாம் மௌனம் அனுக்கிறாங்க நீங்களாம் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக பார்ப்பீங்க யாரை பொம்மியை அப்படி பொம்மியை பார்க்கும்போது தான் என்னோட அருமை தெரியும் என் கையில் இருக்கிற கயிறு எவ்வளோ வேல்யூன்னு உங்களுக்கு புரிய வருங்கிற மாதிரி அதடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ரகுவரன் அப்பன்னு பார்த்து ஒரு சாமியார் வந்து மீட் பண்ணுறாங்க நம்ம தாமரை அவங்கள வந்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு பாக்கியமாக இருக்குங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து மனசை கழிச்சு கூட்டிகிட்டு வராங்க வேறு யாருமே இல்லை அந்த மருத்துவராக வந்து வேஷம் போட்டுட்டு ராணிக்கு ஒரு மாத்திரை கொடுத்தாங்கல்ல அவங்க தான் இப்போ சாமியார் கெட்ட போட்டிருக்காங்க இது நம்ம ராணிக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு அவங்கள வந்து கைது பண்ணலாம் தான் இது மாதிரி ஸ்கெட்ச் வந்து போட்டிருக்காங்க ஒரு பக்கம் அந்த இன்சூரன்ஸ் பண்ணவங்கள நான் கூடிய சீக்கிரம் பிடிச்சிட்டேன் போலீஸில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு என்னம்மா ராணி கலெக்டரி ஒரு பக்கம் குப்தாக்கும் ஆப்போ வச்சுட்டேன் இன்னொரு பக்கம் அந்த இன்சூரன்ஸ் ஆளுங்களையும் பிடிச்சிட்டியா கலக்கிறப்போ இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு கூடிய சீக்கிரம் வந்து அவங்க வயாலே தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து தாமரை வந்து ஒரு சாமியாரை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து வேற லெவலில் மாஸ் பண்ணுறாங்க சாவித்திரி வந்து கைது செய்ய போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்